தமிழகத்திலேயே மிக மிக குறைந்த சேதாரம் தங்கமயில் ஜுவல்லரி. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க. பிளஸ் டூ மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை 2021. விஜய் சிம்பு மீடியா வழங்கும் பிளஸ் டூ மாணவர்களுக்கு 100,000 வரை ஸ்காலர்ஷிப் பெற உங்களது பெயர், பள்ளியின் பெயர், கீழே உள்ள எண்ணிற்கு SMS அனுப்பவும். ஸ்மார்ட் சர்க்கிள்ஸ் கே டிராவல் நாளே நாதன் டிராவல்ஸ் தாங்க. நாதன் டிராவல்ஸ்ல கேப் பண்ணி நீங்க எங்க போனாலும் ஒன் வே டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். கிலோமீட்டர் சார்ஜ் மட்டும் தான். செம்ம மேட்டரா இருக்குல்ல, நீங்களும் ஸ்மார்ட் தானே? அப்போ நாதன் டிராவல்ஸ்ல கேப் பண்ணுங்க, ஒன் வே டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுங்க. பிரைட்டன் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட்டன் பவர் பற்றியும் தெரியும். பிரைட்டன் பவர். மதிமுகம் இவருக்கும் வணக்கம். நான் வேதப்பிரியா செல்வராஜ். வெற்றி நடை போடும் தமிழகமே அப்படின்னு நம்ம பாட்டு மட்டும்தான் பாட முடியும். வெற்றி நடை போடுதா தமிழகம், உண்மையாவே வெற்றி பாதையில தான் போயிட்டு இருக்கா அப்படிங்கிறதுக்கு விடை வந்து ஒரு சந்தேகமான ஒரு விடம் இருக்குது. ஏன்னா தமிழகத்தில் வந்து கொலை, கொள்ளை இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து அரங்கேறிட்டு தான் இருக்குது. இந்த கொள்ளை அப்படிங்கிற விஷயம் வந்து சர்வசாரணமாக போச்சு. அதிலும் இந்த அரசியல்வாதிகள், அமைச்சர்கள் இவங்களோட கொள்ளை ரொம்ப அதிகமாகவே போயிட்டுருக்கு. இப்போ நேரடியாக போயிட்டு ஒரு செயினை பறித்து அந்த மாதிரி கொள்ளையில் அவங்க ஈடுபடலை. பல்வேறு நலத்திட்டங்களுக்காக ஒது நிதியை வந்துட்டு அவர்கள் கொள்ளையடிக்கிறாங்க, மக்களோட வரி பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. இப்படி நிறைய கொள்ளை தான் வந்து நடந்துட்டுருக்கு. இப்போ சென்னையில் வந்து மொத்தம் 15 மண்டலம் இருக்குது. இந்த 15 மண்டலத்தில் ஒரு திட்டுக்காக நிதியை ஒதுக்கியிருக்காங்க. அது என்ன திட்டம்னா முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டம். மகப்பேறு காலத்தில் இருக்கிற அந்த கர்ப்பிணி பெண்கள் வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், ஆரோக்கியமாக குழந்தைய வந்து பெற்றெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நியூட்ரிஷன் ஃபுட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும். திட்டத்திற்காக 650 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுச்சு. ஆனால் எல்லா மக்களும் இது போய் சென்றதா, கர்ப்பிணிகள் வந்து இதில் பெண் பெற்றார்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்கே ஆன்சர் வந்து ஜீரோவாக தான் இருக்குது. சென்னையில் மொத்தம் 15 மண்டலம் இருக்குது. இதில் 8 மண்டலத்தில் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு கூட நியூட்ரிஷன் ஃபுட்டு போய் சேரலை. எதுக்காக அப்புறம் இந்த நிதி ஒதுக்குனாங்க? 650 கோடி நிதியை ஒதுக்கி ஏன் அந்த ஃபுட்டு போய் சேரலை? அப்புறம் எதுக்காக இந்த நிதியை வந்து ஒதுக்கணும்? நிறைய நலத்திட்டங்கள், அந்த திட்டத்திற்காக இந்த நிதியை ஒதுக்குறோம், இதுக்காக ஒதுக்குறோம் அப்படின்னு நிறைய நிதிகள் வந்து ஒதுக்கப்படுது. ஆனால் அதெல்லாம் நிறைவேற்றப்படுதா, அந்த திட்டங்கள் வந்து மக்களை போய் சென்றடையுதா அப்படின்னு பார்த்தோன்னா எதுவுமே சென்றடையது கிடையாது. இப்போ நிறைய பிரச்சனைகள் வந்து சமுதாயத்தில் இருக்குது. மக்களுக்கு வந்து சரியான சாலை வசதி இல்லை, நிறைய ஊரில் வந்து மின் வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, இப்படி நிறைய வசதி எதுவுமே வந்து மக்களுக்கு வந்து செய்து தரப்படலை. மக்கள் என்ன தான் போராட்டம் பண்ணாலும் சரி, என்ன அவங்க பண்ணாலும் அவங்களுக்கான முழுமையான வசதிகள் வந்து மக்களுக்கு சென்றடையுது. ஆனால் கொஞ்ச நாளாக பார்த்திங்க அப்படின்னா சரியில்லாத சாலைகள்லாம் வந்து பழுது பார்க்கப்பட்டிருக்கும், மின்சாரங்கள்லாம் வந்து சரியாக வழங்கப்பட்டிருக்கும், குடிநீர் எல்லாம் வந்து கரெக்டாக வந்துட்டுருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ தேர்தல் வந்து, இந்த தேர்தல் வந்ததுனால எல்லா வசதிகளும் இப்போ கொஞ்ச நாளைக்கு தற்காலிகமாக வந்துட்டுருக்கு. இப்படி தேர்தலுக்காக வாக்கு வாங்கணும் அப்படிங்கிறதாக மட்டுமே மக்களுக்கு வந்து வேலை செய்யக்கூடாது. மக்களுக்கான தலைவர்கள் வந்து எப்போவுமே மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்யணும். அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுறதுக்கு என்ன செய்யணும், நம்மளுடைய தொகுதி மேம்படுறதுக்கு என்ன செய்யணும் அப்படியான திட்டங்களை வந்து அமைச்சர்கள் செய்யணும். அதெல்லாம் விட்டுட்டு தேர்தலுக்காக மட்டுமே வாக்கு வங்கி சேகரிக்கணும், வாக்குகளை வாங்கணும் அப்படிங்கிறதாக மட்டுமே இதெல்லாம் செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட அமைச்சர்கள் தலைவர்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சிறப்பாக பணிகளை செய்யக்கூடிய அமைச்சர்களுமே இருக்காங்க, தலைவர்களும் இருக்காங்க, இல்லை அப்படின்னு சொல்லலை. எந்த அமைச்சர்கள், எந்த தலைவர் மக்களை வந்து நல்லா வழிநடத்த முடியும், மக்களுக்கு சேவை செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வாக்களிக்கணும். இப்போ வர April 6 ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள். அன்னைக்கு நம்ம வந்து சரியான முறையில் வாக்களித்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வு வந்து வளமாக அமையும். இப்படி நிதியெல்லாம் வந்து நலத்திட்டக்கான நிதியெல்லாம் வந்து ஒதுக்கிக்கிற அமைகள் தலைவர்களை பார்த்து வாக்களிக்காமல் மக்களுக்கு யார் நல்ல பணியாற்றுவா, சேவை செய்வா, அந்த பகுதிகள் மேம்படுறதுக்கு யார் உழைக்குவாங்க அப்படிங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நல்லா சிந்திச்சு வாக்களிங்க. வன வாழ்வு மலரட்டும். நன்றி, வணக்கம்.